எப்பா பிளாக் லெஸ்னர் பாபி லாஸ்லி வந்து ஒருத்தர் வந்து கொல்லோன்னு இருக்காங்க. செம்ம செக்மெண்ட் வந்து இப்போ வந்து நடந்துருக்கு, தரமான பிராவல் வந்து நடந்துருக்கு. ஸோ ட்ரிபிள் ஹெச் எல்லா சூப்பர் ஸ்டார்லாம் வந்து பார்த்தா அரினாக்குள்ளே வந்து வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரை வந்து தடுக்க. என்ன கதைன்னு பார்த்தோன்னா, ஸோ மண்டே நைட்ரோட ஸ்டார்டிங்கில் கிடையாது, ஸ்டார்டிங்கில் வந்து உமன்ஸோட மேட்ச் வந்து நடக்குது, நம்ம பிரியங்கா பேரோட மேட்ச். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, ஸோ பாபி லாஸ்லிக்கும் பிளாக்கும் பார்த்தோன்னா ஒரு வீடியோ கால் மாதிரி வந்து வைப்பாங்களே அந்தமாரி வந்து இது இன்டர்வியூ மாரி வந்து வச்சுருக்காங்க. அண்ட் பாபி லாஸ்லி உட்காந்துக்கிறாரு. அண்ட் கோரி கிரேஸ் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் டேபிள்லேருந்தே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து பேசுகிறாரு. ஸோ பாபி லாஸ்லி கிட்ட வந்து கேட்குறாங்க, ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க கிரவுன் ஜோனில் மேட்ச் நடக்கும் போது உங்களுக்கும் பிராக்கும்? அண்ட் பாபி லாஸ்லி வந்து சொல்கிறாரு, இதில் இவ்வளோ வருஷமாக வந்து பிராக் வந்து என்னை வந்து இக்னோர் பண்ணினேன் தான், நான் எப்போலாம் வந்து வரணும் அவன் வந்து தப்பிச்சு போயிடுவான் அந்தமாதிரி வந்து பண்ணியிருந்தான், ஆனால் ராயல் ரம்பிள் என்ன ஆச்சு, ராயல் ரம்பிள் அவன் முன்னாடி வந்தான் அண்ட் நான் வந்து அவனை வந்து தோக்கச்சிட்டேன். அண்ட் அகைன் ராவில் வந்தால் ராவில் வந்து நான் அவன் என் முன்னாடி வந்து எந்த இடத்துல இருக்கிற வந்து அவனுக்கு காமிச்சேன் என் கால் கீழே அப்படின்னு வந்து பாபி லாஸ்லி சொல்கிறாரு. தென் வந்து பார்த்தீங்கன்னா பிராக்கோட தீம் சாங் வந்து ப்ளே ஆகுது. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா பிராக் வந்து அந்த இன்டர்வியூவில் வரல, அவர் பார்த்தீங்கன்னா அரினாக்குள்ளேயே வந்துட்டார். அண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங்குள்ளே வர்றாரு, மைக் எடுக்கிறாரு, ஃபேன்ஸ் வந்து வெல்கம் டாக்ஸஸ் அது சொல்கிறாரு. தென் வந்து அவர் வந்து பேசுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவசரம், அவர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேசுறதுக்கே அவர் வரல, அவர் வந்து பாபி லாஸ்லி வந்து கூப்பிட்றாரு. அண்ட் பாபி லாஸ்லியும் பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்காம அவர் மைக்லாம் தூக்கி போட்டு அவரும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறாரு. அண்ட் பிராக்கால் ரிங்குள்ளேயே வெயிட் பண்ண முடியல, அவர் வந்து கீழே இறங்கி ரேம்ப்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. தரமான பிராவல் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ரெஃப்ரி ஃபுல்லாக வராங்க, நம்ம எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ் வராங்க, ஆர்த் ரூத் எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா வராங்க, ரெண்டு பேரும் வந்து பிரிக்கிறாங்க, ஆஃபீஷியல்ஸ்லாம் வந்து வராங்க. அண்ட் இவர் பிரிக்க முடியல எங்கே பார்த்தீங்கன்னா பிராக் ஐ திங்க் வந்து ரெண்டு வாட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்ஸை தள்ளி விட்டு திரும்பி போய் அடிப்பார். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரியேட்டிவ் ஹெட் ட்ரிபிள் ஹெச்சும் வந்து வந்துடுறாரு. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து தடுக்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து ட்ரிபிள் ஹெச் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நல்லா கேளுங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் மேலே கை வச்சாங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடக்காது அப்படின்னு வந்து ட்ரிபிள் ஹெச் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் மேலே வந்து கை வைக்கக்கூடாது, இல்லைன்னா கிரவுன் ஜோனில் இவங்களுக்கான மேட்ச் வந்து நடக்காதுன்னு வந்து ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. அண்ட் இவ்வளோ பேர் பிராவல் வந்துருக்குன்னா ஐ திங்க் வந்து ஏதோ ஸ்டிப்புலேஷன் டபிள்யூ வந்து ஆட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்சோ இந்த பிராவலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிடல் நோட் பண்ணேன், ரிடல் பார்த்தீங்கன்னா செருப்பு வந்து கையில் வச்சு வந்து சுற்றி நிற்கிறாரு அந்த பிராவலில். அண்ட் செம ஃபன்னியாக இருந்தது, எல்லோரும் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் ரிடல் பார்த்தீங்கன்னா கையில் செருப்பு வச்சுருந்துருக்காரு. ஸோ பிராவல் தரமாக பண்ணியிருக்காங்க, மேட்ச் வந்து உண்மையில் இன்னுமே ஹைப் அதிகமாக இருக்குது இந்த மேட்ச்சுக்கோசம். ஸோ ஐ திங்க் ஏதோ பண்ண போகிறாங்க. இப்போதுக்கு நான் இந்த ரா பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இப்போதுக்கு இந்த பிராவல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து இன்னும் கூட ரா பார்க்கலன்னா உடனே ரா பாருங்கள், ரோமன் வேறு வர போகிறாரு. இப்போதுக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன், அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம்.